진짜? 선생님 뿌리는 건데. 근데 되게 작을 것 같더라. 말리엘한테 대신 날려 그러지. சொந்த வச்சிருக்கிற புளியில கொட்டிடலாம். இஞ்சி புளி ரெடி ஆயிடுச்சு. நம்ம இன்னைக்கு வந்து செய்ய போறது குறுக்கு காளை. அதுக்கு வந்து சேனை, நேந்திரக்காய் இந்த மாதிரி தோல் எடுத்துட்டு துண்டு துண்டா கட் பண்ணி வச்சுக்கோங்க. சேனை அரைக்கிறதுக்கு வந்து மிளகாய், பச்சை மிளகாய், மிளகு, கொஞ்சமாக மஞ்சத்தூள், தேங்காய், கொஞ்சம் ஜீரகம். தேங்காய் வந்து நிறைய சேர்த்தா தான் இந்த காளான் வந்து ருசியாக இருக்கும். கெட்டியான தயிர், தேவையான அளவு உப்பு, ஒரு ஒரு துண்டு வெல்லம். தாளிக்கிறதுக்கு வந்து தேங்காய் எண்ணெய், கடுகு, வரமிளகாய், கருவேப்பிலை. எப்படி செய்யறதுன்னு பார்த்துக்கலாம். முதல்ல வந்து இந்த பச்சை மிளகாயும் மிளகும் மஞ்சத்தூள் சேர்த்து அரைச்செடுத்துடலாம். பச்சை மிளகாய், மிளகு, மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்செடுத்தாச்சு. இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி காயை வேக வச்சிடலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். காய் வந்து வேகட்டும். நம்ம அதுக்குள்ளே இந்த தேங்காயும் ஜீரகம் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்செடுத்துக்கணும். எவ்வளோக்கு அவ்வளவு நைஸாக அரைக்கிறோமோ அவ்வளவு காய் வந்து டேஸ்டாக இருக்கும். மிக்சியில் போட்டு அரைச்செடுத்துக்கணும். நல்லா நைஸாக அரைச்செடுத்ததுக்கப்புறம் கடைசியில் கொஞ்சம் ஜீரகம் போட்டு ஒரு ரெண்டு சுற்று சுற்றி எடுத்தால் போதும். தேங்காய் வந்து ஜீரகம் சேர்த்து நல்லா அரைச்செடுத்து வச்சேன். காய் திறந்து பார்த்துடலாம். காயும் பாதி அளவுக்கு வெந்துருச்சு. இந்த டைமில் அரைச்செடுத்துருக்கிற பாதி தேங்காவை இதில் ஊற்றிடலாம். அதே மாதிரி தயிரும் கொஞ்சம் சேர்த்துருங்க. இந்த டைமில் கொஞ்சம் உப்பு சேர்த்துருங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சு கொஞ்சம் நேரம் கூட வேக விட்டுறலாம். முதல்ல ஊற்றின தயிரும் தேங்காயெல்லாம் நல்லா கொதிச்சிருச்சு. இனி மிச்சம் இருக்கிற தேங்காய் இதுலேயே சேர்த்துடலாம். இதோட இந்த தயிர் ஒரு துண்டு வெல்லம் இதை சேர்த்து நல்லா கொதிச்சு கொஞ்சம் சுண்டட்டோம். இதெடுத்து அந்த பக்கம் அடுப்பில் மாற்றி வச்சிடலாம்.
இன்னைக்கு வந்து நம்ம பண்ணுறது வந்து ஓணம் ஸ்பெஷல். அந்த சைடு குறுக்கு காளான் ரெடி ஆகிட்டுருக்கு. நீ அவியல் அவியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறேன். அவியலுக்கு வந்து பாவக்காய், கேரட்டு, பீன்ஸு, கொத்தவரக்காய், சேனை, முருங்கைக்காய், சேனை தண்டு, கீரை தண்டு, அப்படியே எந்த மாதிரி காய் வேணாலும் போட்டுக்கலாம். வாழைக்காய் இதில் இப்போ எல்லா காயுமே கட் பண்ணி வச்சுருக்கோம். அதுக்கப்புறமா ஒரு தேங்காய் துருவி வச்சுருக்கேன், பச்சை மிளகாய், கொஞ்சமாக ஜீரகம். இது வந்து அரைக்கிறதுக்கு, அரைக்கிறதுனா ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம், கொஞ்சம் கதகதன்னு அரைச்சா போதும். அப்புறமா கருவேப்பிலை, தயிர், தேவையான அளவு உப்பு, காய் வேக வைக்கிறதுக்கு தண்ணி. காய் முதல்ல கொஞ்சம் உப்பு சேர்த்து வேக விட்டுடலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. உப்பு காய் வந்து வேகட்டும், அதுக்குள்ள நம்ம இந்த பச்சை மிளகாய் தேங்காவை அரைச்செடுத்துடலாம். அவியலோட காய் வெந்துட்டு இருக்குது. இனி ஒரு 5 நிமிஷம் வேகட்டும், கொஞ்சம் மூடி வச்சிடலாம். தேங்காவை வந்து இந்த மாதிரி அரைச்செடுத்தா போதும், ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம். காய் கொஞ்சம் கூடி வேகட்டும். குறுக்கு காலன் அப்படியே சுண்டி இருச்சேன். இன்னும் ஒரு 5 நிமிஷம் கூடி சுண்டட்டும், அதுக்கப்புறமா தாளித்து விட்டுடலாம். காயெல்லாம் நல்லா வெந்துருச்சு. இதில் தேங்காய் அரைச்சதை சேர்த்துக்கலாம். தயிர், இது சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இந்த டைமில் உப்பு பத்தலைன்னா கொஞ்சம் போட்டுக்கலாம். முதல்ல காய் களவாக தான் கொஞ்சமாக தான் உப்பு போட்டோம், கொஞ்சம் கூட உப்பு சேர்த்துருங்க. குறுக்கு காலனு நல்லா சுண்டி ரெடி ஆயிடுச்சு. அப்படியே தாளிச்சு விட்டுறலாம். தேங்காவும் தயிர் ஊற்றி நல்லா கொதிச்சிருச்சு. நீ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம்.
ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமா கருவேப்பிலை இந்த மாதிரி கொத்தோடையே வச்சிருங்க. வச்சதுக்கு அப்புறமா மேலாக தேங்காய் எண்ணெய், அடுப்பு ஆஃப் பண்ணிருந்துமே இப்படி செஞ்சு வச்சிருங்க, இப்போ ரொம்ப நல்ல மணமா இருக்கும். இறக்கி வச்சிடலாம். செஞ்சட்டே சூடாயிருச்சு, நமக்கு இதில் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கல. வரமிளகா இந்த மாதிரி ரெண்டாக பிச்சு போட்டுருங்க. கடுகு, கடுகு பொரிஞ்சிருச்சு, இந்த கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். குறுக்கு காலும் ரெடி ஆயிடுச்சு, இதை எடுத்து வச்சிடலாம். நீ அதுக்கப்புறமா சாம்பார் செஞ்சிடலாம். ஓணம் ஸ்பெஷலில் அடுத்தது வந்து சாம்பார். சாம்பார் பண்ணுறதுக்கு இதில் ஒரு முருங்கைக்காய், கத்திரிக்காய், வெண்டைக்காய், பூசணிக்காய், எல்லா காயுமே இருக்குது. காய், தக்காளி, நீ இது மசாலா அரைக்கிறதுக்கு வந்து வரமிளகாய், தேங்காய், கருவேப்பிலை, சின்ன வெங்காயம், பெருங்காயம், மல்லி, வெந்தயம், எண்ணெய், அப்புறமா உப்பு, வேக வைக்கிறதுக்கு வந்து பருப்பு, மஞ்சத்தூள், தண்ணி, ஒரு மூணு தக்காளி சேர்த்து இதிலேயே வேக போட்டோம்னா பருப்பு ரசமே எடுத்துக்கலாம். அதுக்காக குக்கர் வச்சிடலாம். அப்புறமா தாளிக்கிறதுக்கு வந்துட்டு எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை, கொஞ்சம் சின்ன வெங்காய பொடியாக கட் பண்ணி வச்சுருங்க. இது வந்து சாம்பாருக்கும் பருப்பு ரசத்துக்கு சேர்த்து தான் தண்ணி ஊற்றியிருக்கேன். கழுவி எடுத்துடலாம். துவரப்பருப்போட மூணு தக்காளி போட்டிருக்கேன் ரசத்துக்கு. மஞ்சத்தூள், கொஞ்சமா எண்ணெய், இது சேர்த்து ஒரு மூணு விசில் விட்டுறலாம். பருப்பு வந்து வேகட்டும், அதுக்குள்ள சாம்பாருக்கு தேவையான மசாலாவை வறுத்தெடுத்து ஆறினதுக்கு அப்புறமா அரைச்செடுத்துக்கலாம். முதல்ல வறுத்துக்கலாம். சின்சட்டி வந்து சூடாயிருச்சு, எண்ணெய் விட்டுருங்க.
அதுக்கப்புறமா ஒரு துண்டு காயம், பெருங்காயம் வந்து பொரிஞ்சிருச்சேன், கொஞ்சமாக வெந்தயம், இது வந்து மல்லி தூளெல்லாம் சேர்க்கலை, மல்லி எதை சேர்த்துருக்கோம், மல்லி வந்து கொஞ்சம் வறுபட்டுட்டோம், அதுக்கப்புறமா மிளகா சேர்த்துக்கலாம். மல்லி வந்து வறுபட்டுருச்சு, இந்த டைமில் வரமிளகா சேர்த்துடலாம். ரொம்ப தீண்டி வைக்க வேண்டாம் அடுப்பை, கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கோங்க, மிளகாவை இல்லைன்னா கரிஞ்சிடும். மிளகாவும் வறுபட்டுருச்சு, தேங்காய் துருவி வச்சது சேர்த்துடலாம். ஒரு சின்ன சின்னதாக ஒரு நாலஞ்சு சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, இதை சேர்த்து நல்லா வறுத்தெடுத்துக்கலாம். இந்த மாதிரி இதெல்லாம் சேர்த்து வறுத்தரைச்சி சாம்பார் வச்சோம்னா ரொம்ப டேஸ்டாக இருக்கும். மசாலா வந்து பொன்னிறமாக வறுபட்டுருச்சேன், அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஆறினதுக்கப்புறமா அரைச்சி எடுத்துக்கலாம். பருப்பு மூணு விசில் விட்டு வெந்திருச்சு, ஓப்பன் பண்ணிடலாம். ரசத்துக்குள்ள பருப்பு தண்ணி இதிலிருந்து எடுத்து வச்சிடலாம். பருப்பு ரசம் வறுத்து அரைச்செடுத்த மசாலா, அறுத்து வச்சிருக்க காய், தக்காளி, உப்பு, காய் வேகட்டும், வெந்ததுக்கப்புறமா புளி ஊற்றிடலாம், மூடி வச்சிடலாம்.
இந்த பக்கம் அடுப்பில் எடுத்து வச்சிடலாம், பயிர் பொரியல் பண்ணிடலாம். சாம்பார் கொதிச்சு வேகட்டும், அதுக்குள்ள பயிர் பொரியல் பண்ணிடலாம். அதுக்கு தேவையான பொருள் வந்து பச்சை பயிரை வந்து இந்த மாதிரி பொடியா நறுக்கி வச்சிருங்க, வெங்காயம், பச்சை மிளகாய், கடுகு, எண்ணெய், கருவேப்பிலை, உப்பு, கொஞ்சமாக தண்ணி. சிஞ்சிட்டு சூடாயிருச்சு, எண்ணெய் விட்டுருலாம். கொஞ்சமாக கடுகு, கடுகு பொரிஞ்சிருச்சு, பச்சை மிளகாய், வெங்காயம் போட்டுடலாம். கருவேப்பில பச்சை மிளகாய், வெங்காயமும் கொஞ்சம் வதங்கிடுச்சு, இந்த பயரை இதில் சேர்த்துடலாம். கொஞ்சமாக உப்பு, பயர் வந்து வேகிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி கொதிச்சிடலாம். அப்படியே மூடி போட்டு வேக வச்சிடலாம்.